நல்ல நண்பர்கள் வணக்கம். இன்றைய தினம் சர்வதேச பழங்குடிகள் தினம், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட பிறகு, அதாவது ஒன்றிய இந்தியாவில் வந்துட்டு வாழ்கிற மொத்த பழங்குடிகளுக்கு உண்டான ஒரு தினம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வதேச எல்லைகள், அதாவது சைனா அஞ்சு கண்டங்கள்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சர்வதேசத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக அனுசரிக்கப்படுற தினம். இன்றைய தினத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழிவின் விளிம்பில் இல்லை, அதாவது அழிவுக்கே தகுதி இல்லாத ஒரு நாயை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் இம்மார்டல், ஓகேங்களா? இந்த டாகை பற்றி இணையத்துலேயும் கிடைக்காது, வேறு விக்கிபீடியாலையும் கிடைக்காது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாய் வச்சுருந்தாங்க இல்லையா, அதாவது அஞ்சு தலைமுறை நாய் வச்சுருக்கேன், ஆறு தலைமுறை நாய் வச்சுருக்கிறேன், அவங்கள சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த நாயை பற்றி தெரியாது. ஆமாம், மலையேறி நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலையேறி நாய்கள்ங்கிறது இந்த என்னன்னு பார்த்திங்கன்னா தொல் தமிழ்குடி சமூகங்களில் ஆதிகாலத்தில், அதாவது ஆதிகாலத்திலிருந்து வளர்க்கப்பட்ட ஒரு நாய், மலைப்பிரதேசங்கள் சார்ந்து வாழ்ந்த மக்கள்கிட்ட அவங்களோட வேட்டைக்காகவும் அந்த ஒயில்டு லைஃப் வந்து இறந்து போன அனிமல்களோட விலங்கின உறுப்புகளை பறக்கிறதுக்காகவும் பழக்கப்பட்ட நாய் தான் இந்த மலையேறி நாய். ஒவ்வொரு நாய்க்கும் புவிசார் குறியீடு உண்டு. நீங்கள் எடுத்துக்காட்டு ராமநாதபுரம் மண்டைன்னு ஒரு நாய் இருக்குது, மொத்தம் 12 வேரியண்ட் இருக்குது, அதே கலர் வேரியண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதை சாம்பல்னு சொல்லுவாங்க, அப்புறம் வரிசையாக அந்த கருமறை செம்மறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கிட்டு மதுரைக்கிட்ட நீர்கிட்ட பார்த்திங்கன்னா ராஜபாளையம்னு ஒரு குறியீடு இருக்குது, அதுவும் ஒரு புவிசார் குறியீடு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறைங்கிற நாயும் ஒரு புவிசார் குறியீடு தான். விருதுநகர் பக்கத்தில் சிப்பிப்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அதோட குறியீடு தான் அந்த நாயோட பேரேவும். கன்னிங்கிற நாய் முதல்ல தொண்டு தொட்டு வழக்கத்தில் வர வார்த்தை, அதனால் அந்த கன்னிங்கிற வார்த்தை வந்து இருக்குது. கோம்பை தேனிக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைசார் இடங்களை வந்துட்டு கோம்பைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்துலேருந்து அதிகபட்ச நாய்களுக்கு வந்து கோம்பைன்னு பேர். நம்ம ஆளுங்க தான் தெரியும் இல்லையா, எதாக இருந்தாலும் ஒரு பிராண்டிங் வந்து ஒரு வகையராக வந்துட்டு பிராண்டிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஜாதி சார்ந்த ஊரில் காவல்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி அடையாளம் கொடுத்துருந்தாங்கன்னா 100 வருஷத்துக்கு அந்த ஜாதி அடையாளம் வந்து மாறாது. இப்படி தான் தொட்டு தொட்டு வரனால தான் புவிசார் குறியீடுகளாக தான் அந்த நாய்கள் வந்து இருந்திருக்கு. மலையேறிய நாய்கள், அதாவது மலையேறி நாய்கள் சொல்லணும் இல்லையா, அது மலையேறிய நாய்கள். ஒரு நாயோட அதோட வினை, அது தொழிலுக்கு உண்டான வினையை வந்துட்டு பற்றி தான் மலையேறிய நாய்களை தான் மலையேறி நாய்கள்னு சொல்கிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் வந்து எங்கேயுமே கிடைக்கல, ஏன் வந்து இதை பற்றி வந்து ஒரு சின்ன தகவல் கூட இதை பற்றி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய இருளர் மக்களை பற்றியோட இருண்ட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து படிப்பிரிவு இருக்காது, ஏதாவது புய் கேஸ் பட்டால் கூட அவங்களுக்கு வாதாடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்து அவங்களை வந்து அண்டை விடாமல் வச்சுருக்காவே சில வந்துட்டு வேலைகள்லாம் நடக்கும். நீங்கள் அந்த ஜெய்பியம் படத்துலேயே பார்க்கலாம். இன்னொன்று வந்து அந்த படத்தை நடித்த மணிகண்டன் ஒருத்தர் வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு, அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து இருக்கிறதா வந்து வெளியே தெரியுமா சார், மக்களே வந்து சொன்னது வந்து அவர் நீங்கள் பேட்டியில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரீசன் என்னென்னா நிறையா மக்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு வந்து அப்படி மக்கள் இருந்தாங்களாங்கிறதே நிறையா பேருக்கு வந்து தெரியாது. அவங்களே தெரியலங்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய நாய்கள் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும், அதை விளக்குறதுக்கு தான் இவ்வளோ இந்த வீடியோ. இன்னொன்று சர்வதேச பழங்குடிகள் தினம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த மலையேறிய நாய்கள் வந்துட்டு இருந்துச்சு, அவங்களோட அடையாளங்களாக இருந்துச்சு, அவங்களுக்கு தொழிலுக்கு உதவி பண்ணுச்சு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிஞ்சி நில மக்கள், அதாவது இனமக்கள் தொகுப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில மக்கள் ஏகியர், அங்கே மலை சார்ந்து குறிஞ்சி நில மக்களுக்கு மேலே இருக்கிற மலைவாழ் மக்கள் தான் முத முதல் அந்த மலையேறிய நாய்களை வந்து மலையேறி நாய்களை வந்து வச்சு வளர்த்தாங்க. இப்போ கிடையாது, நீங்கள் 15, 16, 17 நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த நாய்களோட இது வந்துட்டு பெருசாக இருக்குது. மலை சார்ந்த மக்கள் வந்துட்டு அதிகமாக வாழ்ந்தாங்க. அந்த பழங்குடி மக்களோட இனவழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைமலைச்சர், தோடர், மன்னான், மலைமலைக்கார், பளியர், பனியர், குறும்பர், இருளர், ஊராரி, மண்ணடியர், இந்த தொகுப்பு மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட தான் அந்த மலையேறி நாய் வந்து இருந்துச்சு. இந்த மலையேறி நாய்களோட முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்களுக்கு உள்ளே வந்து அவங்க ட்ராவல் போவாங்க. உள்ளே போயிட்டு இன்றைக்கி இருக்கிற வந்து ஓல்டு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய பல அரிய பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா
மர சரிவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண் சரிவு, மரம் விழுகிறது, இந்த மாதிரி நீர்நிலைகளை அடிச்சுட்டு வர்ற வன உயிரினங்கள் இறந்த பாகங்களை வந்து அவங்க எடுத்து கீழே வந்து விற்பாங்க. இது எப்போன்னா மழைக்காலங்களில் முடிஞ்சு அந்த வசந்த காலம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் வந்து இருக்கும். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இறந்த பிராணியும் போய் தேட முடியாது. இந்த இறந்த பிராணியை தேட முடியாதுன்றதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ண டாக்கு தான் அந்த மலையேறி டாக்கு. அவங்களுக்கு அன்றைக்கி வந்து அந்த டாக் வந்து நேம் கிடையாது, எல்லாத்துக்கிட்டையும் நாய் இந்த மாதிரி தான் அவங்ககிட்டயும் இருந்துச்சு. என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்னா, நம்ம வீட்டில் இருக்கிற டாகுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் சார்ந்த உணவுகள் வந்து கொடுத்து பழக்கணும். அதான் சோறு, மிச்சமான சாம்பார் சாதம், அதுக்கு மேலே கறி எடுத்தோம்னா எலும்போல போட்டு கொஞ்சம் சாதத்தை பற்றி வைக்கிறது, தயிர் சாதம், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பழக்கப்படுத்தினாங்க. அவங்க மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்தனால இந்த காட்டுக்குள்ளே வேட்டைகளுக்கு போகிறனால அவங்க என்னென்னா அழுகிய மிருகங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து கறியை பிச்சு போட்டு பழகினாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த நாய்கள் மலையேறி நாய்கள் வந்துட்டு ஏன் பொதுப்பரப்பில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மக்களோட சேர்ந்து வாழ முடியுதுன்னா காரணம் வந்து இதுதான், இந்த உணவு பழக்க வழக்கத்தினால தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காசியில் வந்து அகோரி மக்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இதேமாதிரி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடு நீங்கள் வெஜ்ஜாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவருக்கு சேருமா? சேராது. இன்னொன்று, ஒவ்வொரு வட்டார வழக்கிலுமே உணவு பழக்கம் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு அஞ்சறிவு இருக்கிற ஜீவனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க உணவு பழக்கத்தை கொண்டு வர முடியுமானா? கொண்டு வர முடியல. அதனால தான் மலையேறி நாய்கள் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்து அடாப்ட் பண்ணி வாழ முடியலை. ஓகேங்களா? ஏதோ மலையேறி நாயினா என்னமோ ஒரு நாய் நினைக்காதீங்க, நம்ம கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு சாதாரண டாகு. அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்னா செத்து போன புலிகள், அப்புறம் நை, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில விலங்குகளோட தோள்கள், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிதாக கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள். மூலிகைகள் வந்து இவங்க தேடிப்பாங்க, நாய்களுக்கு வந்து அதை தேட முடியாது. இன்னொன்று வந்து காட்டுக்குள்ளே போகிறப்ப இவங்களோட பாதுகாப்புக்கு வந்துட்டு நாய்கள் அந்த எதிர்வரும் விலங்குகளை வந்துட்டு அச்சமூட்டுறதுக்காகவும் இவங்களை உஷார்படுத்துறதுக்காகவும் இருக்கிறதுக்கு உண்டான இதுக்காக தான் அந்த நாயை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. இதில் நாய்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எங்கேயாவது ஒரு விலங்கு வந்து இறந்துருந்துச்சுன்னா நேராக அங்கே தான் போகும், அதை வந்து பெறட்டும். கூட இருக்க இந்த கழுதி, புலி, சென்னை இந்த மாதிரி விஷயங்களையும் போராடுறதுக்கு வந்து இந்த நாய்கள் வந்து உதவியாக இருந்துச்சு. இன்னொன்று, கூட வர ஆளுங்க வந்துட்டு கொஞ்சம் அலர்ட் பண்ணாலும் அந்த இறந்து கிடந்த உயிரினத்தை வந்துட்டு காவாந்து பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்துப்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்த 100 ஆண்டுகளுக்கு உண்டான வரலாறு கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வரலாறு. 1986 ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1940 தான் விலங்குகள் சார்ந்த பல அப்டேட்டுகள் வந்து தமிழ்நாட்டுக்கே வருது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா விலங்குகள் சார்ந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்லை, விலங்குகளை அழிச்சிட்டு தான் இருந்தாங்க. வேட்டை சட்டம்லாம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பிற்பாடு தான் வந்துச்சு முன்னாடி. சரி, எதுக்காக இந்த மலையேறி நாய்களும் இத்தனை இன மக்களும் ஏன் காட்டுக்குள்ளே போகிறாங்க? போய் அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம். ஆதிவாசிங்க பழங்குடி இன மக்களோட முக்கிய தொழிலாதாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் கிடையாது. இது மாதிரி அதாவது இந்த பழங்குடி மக்கள்னு சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற அந்த நரிக்குறவ மக்களோட நீங்கள் இணைச்சிக்காதீங்க. இவங்களோட இன வகைப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மலமலைச்சர், தோடர், மன்னான் வருது. இவங்களுக்கு வந்து ஒரே பேர் தான் ஹிக்கிபிக்கி. ஹிக்கிபிக்கி மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து இங்கே பஞ்சம்பளைக்கு வந்தவங்க. ஹிக்கிபிக்கி மக்களும் இவங்களை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஊசி பண்ணுறது, அந்த நரி கொம்பு வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கே வந்து இவங்ககிட்ட பழகினது தான். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக அந்த விலங்குகளை வந்து வேட்டையாடுறது, தேடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. மண் சார்ந்த தொழிற்குடிகளில் இருக்கக்கூடியதில் அந்த மலைவேடன் பிரிவு, குறும்பர், பனியர், பளியர் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னாலும் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்துருக்காங்க. இல்லை பனியர், பளியர், மலமலைச்சர், மலைவேடன் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய்கள் தயார் பண்ணுறதுலையும் மூலிகை மருந்துகள் செய்கிறதுலையும் மற்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள், அதாவது கைவினைப் பொருட்கள்னால் எப்படின்னா அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கைவினைப் பொருட்கள் செய்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து நல்ல திறமையான ஆளாக இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தோம். எதுக்கு அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பழைய ஜமீன்தார் வீடு அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை இறந்து போன அவங்க சுட்டதாக சொல்லப்படுகிற புலி, கருஞ்சிறுத்தை, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்ஸிடர்மி பண்ணி வச்சுருப்பாங்க.
அதை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த விலங்கு எங்கேருந்து கரைச்சிச்சு, அதை அவங்க சுட்டாங்க இல்லையா, அந்த விலங்கு வந்து எங்கேருந்து கரைச்சிச்சு, அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து யார் பதப்படுத்தி கொடுத்தா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோன்றணும். இந்த வீடியோ பற்றி பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தவங்க அவங்க தான், இந்த மக்கள் தான் இது பண்ணாங்க. முக்கியமாக அவங்க காட்டுக்கு போனால் அவங்க கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எதுக்காக மெயினாக தேடி போனோன்னா, புலி நகம். ஒரு நகம் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து யானை தந்தம், யானை தந்தங்க பேராக கிடைக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தந்தங்களை கொண்டு வந்து ஊருக்குள்ளே விற்பாங்க. நீங்கள் பழைய வீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க, காரைக்குடி சார்ந்த பகுதிகள் மற்ற இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு போனால் ரெண்டு யானை தந்தம் அப்படி நிற்கும், ஒரு மணிக்கடி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த யானை தந்தங்கள் வீட்டில் வச்ச நல்லதுங்கிற ஒரு சாங்கியம் இருக்குது. இதுக்காகவே வந்து அந்த தந்தங்களுக்காகவும் புலி நகம், புலி பல்லு, புலி தோல், மான் தோல், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் இதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இதுக்கு மேலே இருக்குது. இசைக்கருவிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக வரும் கஞ்சிரான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உடும்பு தோல் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப டிமாண்டு. உடும்புகள் வந்து லோக்கலில் கிடைக்காது, அது பெரிய சைஸு. அந்த கஞ்சிரா அளவுக்கு 6 இன்ச்சுக்கு பரவலுக்கு வந்து அந்த உடும்பு தோல்கள் வந்து கிடைக்காது. அது அவங்க தான் கொண்டு போய் வேட்டையாடி அந்த உடும்பு தோலை வந்து பதப்படுத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. உப்பில் போட்டு கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை வாத்தியத்துக்குமா மாற்றிக்கிடுவாங்க. இதே மாதிரி ஊரில் இறக்கக்கூடிய சில விலங்குகளோட தோள்களை பிரித்து அதை பறைக்கு மாற்றி கொடுக்குறதும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. கால வெள்ளத்தில் போக போக தான் அது வந்து பொது புழக்கத்துக்கு வருது. அதாவது இடைக்குடி மக்கள்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து பதப்படுத்துறது, அந்த தப்பு செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லா விலங்கு தோலையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பயன்பாடு வந்து எல்லா விலங்கின தோல்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டு விலங்குகள்னு பார்த்திங்கன்னா அந்த உடும்போட தோல் வந்து அந்த கஞ்சிராவுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது உங்களுக்கே தெரியும், பார்ப்பனர்கள் சார்ந்து மேற்குடி மக்கள் தான் அதிகமாக அந்த இசைக்கருவிகள் வாசித்ததாக வந்து, அதாவது கடவுள் பக்கத்துலேருந்து வாசித்ததாக வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லுது, சென்சஸே சொல்லுது நம்மளுக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க போய் குடும்பம் பிடிச்சி அறுத்து இது பண்ணியிருப்பாங்களா, முடியாது. செஞ்சது இவங்க தான், தோல் கொடுத்தது இவங்க தான் ஓகேங்களா. இதுக்கு வந்து அந்த யானை தந்ததுக்குன்னு ஒருத்தர் முன்னாடி ஒரு பழம் சொன்னார், பழமொழி சொன்னார், அன்றைக்கு கிடைத்த யானை தந்தங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 அடி 3 அடி வரைக்கும் இருக்குமா, நல்ல வெயிட்டாக இருக்குமா. அப்படி மலையில் போயிட்டு எடுத்துகிட்டு வர பொருளுக்கு வேறு யாரும் நம்பி யானை தந்தன்தான் அன்னைக்கு நிலைமைக்கு அவ்வளோ காசு இல்லையா, யாரை கூட்டிட்டு நம்பி கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா சொந்த மச்சினனை கூப்பிட்டு போவாங்களாம், யானை தந்த அப்படி யானை செத்து கிடக்கு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா உயிருக்கு வந்து உத்தரவாதம் அப்படின்னா சொந்த மச்சினன் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். இதுக்கு கூட அந்த பழமொழி சொல்லுவாங்க, மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு இது வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வைல்டு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்கு. பெரிய பெரிய வீடுகளில் அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக புலித்தோல் வச்சுருந்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்புகளோடு சில இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மானோட தலை வந்து பார்த்திங்கன்னா மரத்தை செஞ்சுருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க, மேலே வந்து அந்த கொம்புகள் வச்சுருப்பாங்க. இந்த கொம்புகள்லாம் எப்படி ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா இப்போ கொண்டு வந்து விற்கிறது தான். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சிலம்பம் சுற்றுறப்போ வந்து மான் கொம்பு வச்சு இப்படி பிடிக்கிறமே பார்த்துருப்பீங்க, கீழே ஒரு மான் கொம்பு இருக்கும், மேலே ஒரு மான் கொம்பு இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ மக்கள் வந்து பிறக்கிறது கிடையாது. இன்னொன்று இளம் மான்களோட கொம்புகள் வந்து அதுக்கு ஆகாது, கொஞ்சமாக முதிர்ந்து இதாக இருக்கிற கொம்புகள் தான் அது செட் ஆகும். இந்த கொம்புகள் வந்து இவங்க பிறக்கிட்டு வந்து இவங்க விற்கிறது தான். மான் வகையறால் என்னென்ன வகையறாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன சீசனில் என்னென்ன மாதிரி போனால் எங்கே வந்து பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பெரும் நிலச்சரிவுகள், காட்டுத்தீ நடக்கிற இடங்கள், இந்த இடங்களை வந்து மெயினாக கவனித்து போவாங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு. இவ்வளோ தகவல் வந்து நான் எந்த புத்தகத்துலேயும் படிக்கலை. 1982 வந்து நான் கம்பத்தில் பிறந்தேன், மதுரையில் பிறந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் விவரம் தெரியிறப்போ 1992 கோம்பையில் இருந்தோம். கோம்பைங்கிறது வந்து ஒரு மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கன்னிகா பரமேஸ்வரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அங்கே வந்து இதே இடத்தை சேர்ந்த 3-5 பசங்க என் கூட படித்தாங்க. அவங்க சொல்கிற கதை வந்துட்டு பெருசாக இருக்கும், மலை மேலே அவ்வளோ உச்சிக்கு போவோம் நடந்துட்டு. அந்த பசங்க சொல்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போ நான் சொல்கிறது 92-94 காலகட்டத்தில், அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கோம்பைங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஊர். நாங்கள் இருந்த குவார்டர்ஸ் தான் எண்டே, இன்றைக்கி ஊர் டெவலப் ஆகிடுச்சு, நாங்கள் இருந்த குவார்டர்ஸ் தான் எண்டேவும். ஸ்கூல்லையும் அந்த இன மக்கள் வந்து படித்தாங்க. முதல் தலைமுறையாக 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களே
போராடி அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கு அந்த கன்னியா பரமேஸ்வரி ஸ்கூலில் என்ன நல்ல ஞாபகம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கிட்டே இவ்வளோ மக்கள் வந்து இப்படி வாழ்ந்துருக்காங்களே, அன்றைக்கி அவ்வளோ அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கேன், ஏன் அவங்களோட இது வந்து வாழ்வாதாரம் போச்சுன்னா, வேட்டை தடை சட்டம், அதாவது அனிமலோட அந்த கிரியாலிட்டி வந்து வேட்டை தடை சட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. எந்த வருஷம்னா ஒரே நிமிஷம் போகுது, அப்போ இதாமா அதாவது வேட்டைகளுக்குண்டான தடை சட்டம், காட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள், அதாவது சந்தன மரம் மற்ற மரங்களோட இதை வந்து மூலப்பொருட்கள் வந்து கொண்டு வரக்கூடாது, அதை சுள்ளி பறக்கிக்கலாம், கீழே விழுகிற சுள்ளி பறக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 10-15 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட 1972 வருஷம் வந்துட்டு வேர்ல்டு லைஃப் அனிமல் ப்ரொடெக்ஷன் லா வந்து கொண்டு வராங்க, அதாவது கொஞ்சம் லிபரேஷனோடு கொண்டு வராங்க. இந்த மறுபடியும் சட்டங்கள் திருத்தப்பட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பண்ணிடுறாங்க. அதாவது காட்டுக்குள்ளே போனால் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம், அங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வந்துட முடியாது, வனவிலங்குகள் சார்ந்து நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. எதுவும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன பொருள் நீங்கள் எடுத்துருந்தாலும் இல்லீகல் ஆகிட்டு உங்களுக்கு கடுமையான சட்டங்கள், அதாவது ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்குது, ஹார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இதில் தான் அந்த மலேரிய நாய்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. 1972 இப்போ பார்த்துக்கோங்க, 2022 50 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலாக வந்து அபிலேஸ் ஆகிடுறதுனால அவங்க அந்ததுக்கு மேலே அந்த நாய்களுக்கு உண்டான தேவைகள் இல்லை. அது வேறு வழியெல்லாம் மழையிலேருந்து கீழே இறங்கி வந்து சாதாரண நாய்களோட போராடி அதுக்கு என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிட்டு பொழைக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து அது வந்துடுது. வேறு வழி இல்லாமல் மலையேறி நாய்க்கு வந்துட்டு சாதாரண நாயாக வந்துட்டு டெவலப் ஆகும். இதுதான் நடந்தது. நீங்கள் வந்து பழைய ஜமீன்தார் சார்ந்த கதைகள் உங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி நிறைய வரலாறு உண்டு. எடுத்துக்காட்டுக்கு ஹரிச்சந்திர கண்டத்தில், அதாவது ஹரிச்சந்திரனோட கதையிலேயே வந்துட்டு புலையர் இன மக்கள்னு வராங்க இல்லையா, இந்த பிரிவில் ஒருத்தவங்க தான், இந்த மலைமலைச்சல் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரிவில் ஒருத்தவங்க வரவங்க தான். அவங்களோட பங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை சார்ந்த அந்த கிடைக்கக்கூடிய விலங்குகளை வந்து உரித்து பாடம் பண்ணுறது தான் அவங்க வேலை. அன்றைக்கு ஜமீன்தார்கள் வேட்டையாடினது பெரிய மிராசுகள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து அன்னைக்கு எம்ப்ளாயிங் பண்ணது தான். ஓகேங்களா, மலையேறி நாய்ங்கிறது வந்து ஏதோ தனிப்பட்ட பிரீடு கிடையாது, நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்து நம்ம உணவு பழக்கத்துக்கு செட் ஆகாததாக, நம்ம உணவு பழக்கத்துக்குன்னா காட்டு வழியில் அழுகி போன உணவுகளை தின்னு அதை அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிறத வேட்டையாடி உங்களை பாதுகாத்துக்கு டாக் தான் மலையேறி நாய். போக போக அதோடய இது குறைஞ்சி போயிடுச்சு. பழக்கம் போல் ஆன்லைனில் அந்த கான்ஸ்பிரசி செய்கிற ஆளுகள்லாம் சொல்லிடுவாங்க, இதை பற்றி டபிள்யூபி சோமன் எழுதலை, தேவர் பாஸ்கர் சார் எழுதலை, மற்றெல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியேவும் அதாவது காலாவதி ஆகிடுச்சுங்கிறத விட சாமுராய்களோட வாழ்க்கை மாதிரியேவும் பொது வழியில் அதுக்கு செட் ஆகிற வாழ்க்கை அமைப்பு வந்து இல்லை. அது ஒன்று தான் காரணமே. உங்களை பற்றி எழுதுறதுக்கோ இந்த மக்களை பற்றி எழுதுறதுக்கோ வரலாற்று ஆசிரியர்களோ வரலாறு சார்ந்து இயங்கக்கூடிய அவங்களும் யாருமே இல்லை. இன்னும் மக்கள் தொகை கணக்கீட்டில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுக்காடு வந்து 1%, 2% தான் காட்டுவாங்க. அதுக்கும் கம்மியான மக்கள் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைவேடன் சார்ந்த மக்கள் ஒருத்தர் கொடுத்த இன்டர்வியூ நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுருக்காங்க அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா எழுத்தாளர் அட்டனத்தி அவர் வந்து ரேஞ்சராக இருந்தவர், இந்த பழங்குடி மக்களை பற்றியும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களை பற்றியும் 2 புத்தகங்கள் எழுந்திருக்கார், வனம் அப்புறம் இங்கே ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு எழுதியிருக்காரு, அந்த இதுவும் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் மலையேறி நாயோட வாழ்க்கை வரலாறு. கோம்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்த்த டாக் தான், சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பார்த்து கருவாய் சவளைங்கிறது வந்து பார்த்த டாக். எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருந்துச்சு, அது சாகிறதுக்கு 12 வயசு இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, அதனால் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. மற்றபடி மலையேறி நாய் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ உங்களுக்கு ஊகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடி அப்டேட் போடுறப்ப கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுங்கள்.